நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து டிஎன்பிசி தேர்வுக்கான முக்கிய வினாவிடிகளை பார்க்க இருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி இந்திய தந்தி தாவரம் என அழைக்கப்படும் தாவரம் எது இந்திய தந்தி தாவரம் இந்தியன் டெலிகிராஃப் பிளான்ட் என அழைக்கப்படும் தாவரம் எது இதுக்கான ஆன்சர் டெஸ்மோடியம் கைரான்ஸ் அடுத்த கேள்வி நிலவு மலர் என்ற தாவரத்தின் மலர்கள் இரவில் திறந்த நிலையிலும் பகலில் மூடிய நிலையிலும் காணப்படும் இதன் அறிவியல் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் ஐபோமியா அடுத்த கேள்வி தாவரங்களின் அசைவுகளில் நடுக்கமுறு வளைதலுக்கு உதாரணம் எது தாவரங்களின் அசைவுகளில் நடுக்கமுறு வளைதலுக்கு உதாரணம் எது இதுக்கான ஆன்சர் தொட்டால் சினிங்கி தாவரம் அடுத்த கேள்வி மரகத பச்சை நிறமுடைய ஒளிச்சேர்க்கை மூலம் ஆற்றலை பெறும் கடல் அட்டையின் அறிவியல் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் எலிசியா குளோரோட்டிகா அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஊசி இலை காடுகளில் காணப்படும் தாவர வகை எவை கீழ்கண்டவற்றுள் ஊசி இலை காடுகளில் காணப்படும் தாவர வகை எது இதுக்கான ஆன்சர் ஸ்ப்ரூஸ் மற்றும் பைன் அடுத்த கேள்வி வெஸ்பா கேள்விடாலிஸ் என்ற எறும்புகளின் தோலில் டாஸ் என்ற மஞ்சள் நுண் ஒளி உணர் நிறைமை காணப்படுகிறது என்ற எறும்புகளின் மேல் தோலில் டாஸ் என்ற மஞ்சள் நுண் ஒளி உணர் நிறமி காணப்படுகிறது இதுக்கான ஆன்சர் சாந்தோப்டெரின் அடுத்த கேள்வி தூண்டலின் திசைக்கும் துளங்களின் திசைக்கும் தொடர்பு இல்லாது தூண்டலுக்கு ஏற்றாற்போல போல தாவர உறுப்பு வளைதல் டேஸ் என்று பெயர் தூண்டலின் திசைக்கும் துளங்களின் திசைக்கும் தொடர்பில்லாது தூண்டலுக்கு ஏற்றாற் போல தாவர உறுப்பு வளைதல் டேஸ் என்று பெயர் இதுக்கான ஆன்சர் திசைசாரா தூண்டல் அசைவு அடுத்த கேள்வி ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் தொடுசார்பு அசைவு அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் யூ கேரி அவுட் உயிர்களுக்கு எது கீழ்கண்டவற்றுள் யூ கேரி அவுட் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு எது இதுக்கான ஆன்சர் அமீபா அடுத்த கேள்வி ஒரு உயிரியின் உடலை எந்த ஒரு கோணத்திலிருந்து பிரித்தாலும் ஒத்த சமமான பாகமாக பிரிக்க முடிந்தால் அந்த உயிரி டேஸ் பண்பு கொண்டவை எனப்படும் இதுக்கான ஆன்சர் ஆர சமச்சீர் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் இருபக்க சமச்சீருடைய உயிர்களுக்கு உதாரணம் எது கீழ்கண்டவற்றுள் இருபக்க சமச்சீருடைய உயிரினங்களுக்கு உதாரணம் எது இதுக்கான ஆன்சர் தவளை அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் உண்மையான உடற்குழி கொண்ட உயிரினங்களுக்கு உதாரணம் எது கீழ்கண்டவற்றுள் உண்மையான உடற்குழி கொண்ட உயிரினத்திற்கு உதாரணம் எது இதுக்கான ஆன்சர் மண்புழு அடுத்த கேள்வி சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரின் மூலம் உண்டாகும் அமீபிக் சீத தோற்றுவிக்கும் உயிரி எது சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரின் மூலம் உண்டாகும் அமீபிக் சீத தோற்றுவிக்கக்கூடிய உயிரி எது இதுக்கான ஆன்சர்பா ஹிஸ்டோலிட்டிகா அடுத்த கேள்வி மலேரியா காய்ச்சலை தோற்றுவிக்கும் நுண்ணுயிரியின் பெயர் என்ன மலேரியா காய்ச்சலை தோற்றுவிக்கும் நுண்ணுயிரியின் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் பிளாஸ்மோடியம் அடுத்த கேள்வி ட்ரக்கியா எனும் நுண் மூச்சுக்குழல் மூலமாக சுவாசம் மேற்கொள்ளும் உயிரினங்கள் எவை ட்ரக்கியா எனும் நுண் மூச்சுக்குழல் மூலமாக சுவாசம் மேற்கொள்ளும் உயிரினங்கள் எவை இதுக்கான ஆன்சர் கணுக்காளிகள் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் மில்லிகிராம் அளவில் துல்லியமாக பொருளின் நிறையை அளவிட பயன்படுவது எது கீழ்கண்டவற்றுள் மில்லிகிராம் அளவில் துல்லியமாக பொருளின் நிறையை அளவிட பயன்படுவது எது இதுக்கான ஆன்சர் இயற்பியல் தராசு அடுத்த கேள்வி ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை குவிண்டால் ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை குவிண்டால் இதுக்கான ஆன்சர் பத்து குவிண்டால் அடுத்த கேள்வி ஒளிச்சரிவிற்கான அழகு என்ன ஒளி செறிவிற்கான அழகு என்ன இதுக்கான ஆன்சர் கேண்டிலா அடுத்த கேள்வி ஒரு பொருள் வட்ட வடிவ பாதையில் செல்லும் போது அதன் திசை ஒவ்வொரு புள்ளியிலும் டேஸ் இருக்கும் இதுக்கான ஆன்சர் மாறிக்கொண்டே இருக்கும் அடுத்த கேள்வி பல் மருத்துவம் கை மின்விளக்கு வாகனங்களின் முகப்பு விளக்கு ஆகியவற்றில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது பல் மருத்துவம் கை மின் விளக்கு வாகனங்களின் முகப்பு விளக்கு ஆகியவற்றில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது இதுக்கான ஆன்சர் குழியாடி அடுத்த கேள்வி ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் டேஸ் ஆகும் ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் டேஸ் ஆகும் இதுக்கான ஆன்சர் வெப்ப ஏற்பு திறன் அடுத்த கேள்வி மின்னோட்டத்தின் எசை அலகு என்ன மின்னோட்டத்தின் எசையலகு என்ன இதுக்கான ஆன்சர் ஆம்பியர் அடுத்த கேள்வி ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவியது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவியது இதுக்கான ஆன்சர் அம்மீட்டர் அடுத்த கேள்வி இந்தியாவில் மாறும் மின்னோட்டத்தின் அதிர்வன் என்ன இந்தியாவில் மாறும் மின்னோட்டத்தின் அதிர்வன் என்ன இதுக்கான ஆன்சர் ஐம்பது ஹெட்ஸ் அடுத்த கேள்வி மனித மூளையின் காந்த பாய அடர்த்தி என்ன இதுக்கான ஆன்சர் ஒன் டெஸ்ட்லா நன்றி